ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம வீட்டு கிச்சன் இன்னைக்கு நாம் பார்க்க போகுது பூர்ண கொழுக்கத்தை எப்படி பார்க்கலாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூர்ண கொழுக்கத்தைக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் ஒரு கப் அரிசி மாவு ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு கப் வெல்லம் ஒரு கப் வேர்கடலை வறுத்து தோல் உறுத்து எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு வாங்க எப்படி செய்யணும் பார்த்துடலாம் இப்போ நம்ம வெள்ளமும் வேர்க்கதிலேயும் மிக்சில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா பொதியாக இது பண்ணியிருக்கேன் இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் சுத தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொதிக்கும்போது ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எ இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி மாவு போட்டு கொதிக்க வச்ச சுத்தண்ணியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம் நம்ம எதுக்கு சுத்தண்ணி போடுறோன்னா அப்போ தான் மாவு நல்லா சாஃப்ட்டாக வரும் அதனால்தான் சுத்தண்ணி ஆட் பண்ணணும் கட்டி இல்லாமல் நல்லா களைச்சி விட்டுட்டே இருக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி படத்தில் நான் பெசஞ்சி வச்சுருக்கேன் தண்ணி ஊத்துனதால இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் நான் பச்சை தண்ணி ஊற்றுனா விரிசல் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நல்லா இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு சுத்தண்ணி ஊற்றினா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து லவு ஷேப்பாக தட்டிட்டு உள்ள போங்க வச்சிடலாம் இப்போ நாம் இதை ஆவியில் வச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வேணும்னா கூட இந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா பத்து நிமிஷம் போல நல்லா வேகத்தோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்க அவ்வளோதான் நம்ம சுவையான எழுதியான போர் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கன் இருக்கும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்